So now this is question number 343, part number 343, and we are looking into the sum exercise 11.10 பார்த்துட்டு question number 2 ல third. இது வந்து 1 by root of x. You know the difference between last time நம்ம பார்த்தது வந்து 1 by x square minus a square, another one is a square minus x square, no root at all. That's why நமக்கு root வந்து இல்ல. Root வந்து இல்ல. But here you see the difference, that's why root இருக்கு. அப்போ அந்த ஞாபகத்துல வச்சுட்டு அந்த சம் வந்து கவனிக்கணும். So equal to 1 by, இது வந்து it is not a perfect square. So we are making into a perfect square. அப்போ நமக்கு நமக்கு அந்த மெத்தட் தெரியும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 2 டிவைட் பண்ணி தென் மேக்கிங் த ஸ்கொயர் ஆஃப் திஸ். அப்போ இந்த என்ன பண்ணணும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x. இங்கே என்ன இருக்கு, 4 இருக்கு. அப்போ இந்த 4 வந்து 2 டிவைட் பண்ணிட்டு அதை திரும்ப ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இந்த என்ன வரும், 4 அப்படின்னு வரும். ஸோ ஏர் செப்பரேட் செட், இங்கே ஒரு பிளஸ் 2 ஸ்கொயர் ரெட்டி இப்படி டைரெக்டாக போகும். தென் மைனஸ் 4, அது இல்லாமல் இங்கே என்ன இருக்குது, பிளஸ் 2 இருக்குது. இந்த 3 மட்டும் தனியாக எடுத்துக்க, இந்த இடத்துல டிஎக்ஸ்னு போட்டுட்டு ஏர் இன்டெக்ரல் இந்த அப்படியே எழுதிக்கும். அப்போ இதை கம்பைன் பண்ணி யூ கேன் ரைட் இட் எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஏர் யூ ஆர் ரைட்டிங் இட் எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 பிளஸ் 2 என்ன, மைனஸ் 2. ஸோ இங்கே இடத்துல மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இந்த ரூட் வச்சு மறந்துடக்கூடாது, இப்போ நானே மறந்துட்டேன். ரூட்டை மறந்துட்டோம்னா வி ஆர் யூசிங் திஸ் ஃபார்முலா. ஸோ எட்டேதி த கொஸ்டின், த ஆன்சர் இஸ் ராங். அதனால மறக்காம இந்த ரூட் எழுதிடு. ஈவன் ஐ டூ ஃபர்கட் இட். அப்புறம் இது இப்போ வந்து ரூட் இருந்துச்சு. இந்த மாதிரி ரூட் வரப்போ ஃபார்முலா 1√x²-a². இந்த மாதிரி வரப்போ இது கூட இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்கு, 1√x²+a²னா நம்ம டான் இன்வர்ஸ் x/a அதெல்லாம் எழுதுவோம் இல்லையா, அது இப்போ சொல்ல வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த டிஎக்ஸ் இப்படி வந்ததுன்னா ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. இந்த இடத்துல ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் போட்டுட்டு இங்கே லாக் எழுதி அப்படியே இந்த ரூட் எடுத்து எழுதிடுவோம்னு நினைக்கிறேன். x²-a² ஜஸ்ட் யூஆர் ரைட்டிங் எக்ஸ் அண்ட் லாக் எழுதி உள்ள எக்ஸ் வருது. ஓகேவா, புரிஞ்சு சார் அபி? ஸோ லாக் எழுதி உள்ள வந்து எக்ஸ் வருது, ஜஸ்ட் இந்த ரூட் எடுத்து அப்படியே எழுதுறேன். ஸோ ரொம்ப ஈஸியஸ்ட் ஃபார்முலா வந்து தென் பிளஸ் சி. ஏ ஹவு டு ரிமெம்பர், ஜஸ்ட் யூ ரைட் லாக் தென் ரைட் எக்ஸ் பிளஸ் இந்த டேர்ம் எடுத்து அப்படியே நம்ம அங்கே எழுதிடும். ஸோ தட் இந்த இப்போ இந்த டேர்ம் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா மட்டும் அப்பப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி எழுதி பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ கமிங் டு தி சம், ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2, ஏன்னா இந்த இடத்துல எக்ஸுங்கிறது என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு வச்சுக்கோம். தென் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ. ஏங்கிறது என்ன இருக்கு, ஏ ஈக்குவல் டு 2. ஸோ 2 ஸ்கொயர் அதே இது அப்படியே எழுதிடும் இல்லையா, பிளஸ் சி. அப்புறம் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் ரூட் ஆஃப், இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா அப்படியே விட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab இல்லையா, 2abங்கிறப்ப 4x, தென் பி ஸ்கொயர்ங்கிறப்ப ஒரு 4, அப்புறம் இந்த இடத்துல ஒரு மைனஸ் 4 கரெக்ட், இந்த இடத்துல பிளஸ் சி. அப்போ பிளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல் ஆகிடுமா. ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் ரூட் ஆஃப், ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோமா, இங்கே பிளஸ் 2 இஸ் கமிங், இங்கே ரூட் 2 ஆ,
என்ன கொஸ்டின் பார்த்துருக்கேன், நியூ ரூட் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர். ஏ, ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம். நான் இந்த வீடியோ நான் அழிச்சிட்டெல்லாம் எடுக்கல, ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ மஸ்ட் நோ இட். ஏன்னா இங்கே வந்து மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ அப்படிங்கிறப்போ மைனஸ் டூ இல்லையா. ஓகே, அது அப்படியே நான் ஸ்கொயர்னு எழுதிட்டேன், வர்ற ஆன்சரே நமக்கு மைனஸ் டூ தான். நான் வந்து அது ஜஸ்ட்டு ஸ்கொயர்னு எழுதிட்டேன், இட்ஸ் மை மிஸ்டேக். அப்போ நம்ம இது என்ன பண்ணியிருக்கணும், அடுத்த ஸ்டெப்பில் இந்த இதை வந்து ரூட் டூ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். இங்கே வேணா இன்னொரு ஸ்டெப் எழுதுவோம், திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் இன்டர்வல் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் டூ ஸ்கொயர் தென் டிஎஸ். என்ன வெறும் டூவை டூ ஸ்கொயர்னு எழுத முடியாதுங்க, அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், ரூட் டூ ஸ்கொயர். ரூட் டூ ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் டூ இல்லையா, ரூட் டூ ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் டூ. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டூ என்ன வரும், ப்ளஸ் டூ தென் ப்ளஸ் சி. லெட் மீ சீ தி ஆன்சர் நவ். So log of x plus 2, so this answer is correct. So, நான் இந்த வீடியோவை அழிச்சிட்டதான் நான் எடுக்கல, பட் ஏன்னா இந்த மிஸ்டேக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். நான் பண்ண அதே மிஸ்டேக் கண்டிப்பாக நீங்களும் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். டூ மீன்ஸ் யூ ஆர் ரைட்டிங் ஸ்கொயர் ஃபார்மில் வரப்போ ரூட் டூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுக்கும். தேங்க்யூ.